அது சித்தருங்க எழுதி வச்சுருக்காங்கன்னா கலியுகம் இப்படி தான் இருக்கும். அதில் தான் நாம் வந்து அது போகர் 7000 ஒரு வசனம் படித்து காட்டே கலியுகம்டா எவருக்கு எது சொல்லாதரா உக்காந்து ஜவம் மட்டும் பண்ணிட்டே இது அப்படின்னு சொல்கிறாரு. கவுனமாக இது ஏன்னா இப்போ இருக்க காலங்கள் அப்படி இருக்குது, கேட்க மாட்டாங்க. அப்புறம் இனி கூட சித்தர்களை சொல்கிறாங்க அந்த ஒரு 21 சொன்னாங்க, அதாவது இந்த கலியுகத்தில் வந்து யாருக்குமே நிம்மதி இருக்காது. ஏதாவது வகையில் இப்போது அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும், ஆனால் அங்கே நிம்மதி இருக்காது. காரணம் என்னென்னா இவங்களுக்கு இந்த போதி இன்ப மனசு இல்லை. உண்மையான ஜெபம் பண்ணால் சரி அப்பா நடத்துகிறார் அவ்வளோதான் இருக்கிற சந்தோஷம், முயற்சி பண்ணணும் அப்படி எண்ணங்கள் வந்து இருக்கிறவங்களுக்கு தான் சந்தோஷம் இருக்க முடியும், இல்லைன்னா மீதி யாருமே இருக்க முடியும். எப்படி சொல்லுங்கன்னா கிருஷ்ணா, இப்போ கலி எப்போ வருதுன்னா எப்போ மனுஷனுக்கு நான் வருதோ அப்போ அவனுக்கு அழிவு. அதாவது யார் தான் வராங்கன்னா ஒன்று ஒன்று மேகன் வராங்க, சிவன் வரான், அவன் கிரேதா, சக்தி அவன்லேருந்து வருது, சிவா கிரேதா அவன்லேருந்து மனசு வருது, அவன் துவாபர பாலகன், துவாபரன் மகாவிஷ்ணு, ஏன்னா நம்ம துவாபர அவனுடைய வர முடியா, அதுலேருந்து அகங்காரம் எப்போ வருதோ அப்போ தான் கலின்னு சொல்லுது. அப்பதான் அழிவு மனுஷனுக்கு எப்போ அங்காரம் தானத்தான அழிவு, ஏன்னா அப்பதான் நம்ம ஆத்மசக்தி போற நாசமாவது. இதுல கூட நன்மைகளை தீமையோட இப்ப நீங்க தவம்னு எங்க போறீங்கன்னா துவாபர உலகத்துல நுழையணும், ஏன்னா நீங்க எங்க வந்தீங்கன்னா துவாபர கிட்ட வந்துருங்க, அகங்காரம் அங்க இருந்தா வந்து இருக்கிற. இப்ப நான் தியானத்துல இருந்தேன்னா அகங்காரத்துல வந்து இருக்கிறேன், கலியுகத்துல இருக்கேன், கலியும் அழிவுல இருக்கிறேன். இது அழிவு, இந்த பூமியில எல்லாரும் மறைஞ்சிருந்தீங்களும் அழியணும், எல்லாம் பார்த்தது கேட்டதும் அழிஞ்சுப்போம். இப்போ அழிவுலேருந்து தப்பிக்கலாம், நான் தியானம் பண்ணி துவாபரத்தில் நுழையணும். இப்போ எங்கேருந்து என் மேலேருந்து எப்படி இருந்தேன்னா கிரேதா 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 துவாபர கலி மேலேருந்து இப்படி வந்துட்டேன். இப்போ கீழேருந்து கலிபுரத்துலேருந்து துவாபர மனசுக்குள்ளே போய் சேரணும். மனசில் சேர்ந்தோடனே மனம் எங்கே போகிறேன்னா கிரேதா கூட, கிரேதாயின்னா சக்தி மாயா வாயு சரிச்சுக்கிட்டு இருக்காது, அவளுக்குள்ள நான் நுழையிறான். இப்போ அவாயில் போனால் கிரேதா கூட போயிடும், கிரேதாவில் சிவனோட கடந்தது தான். இவங்க 4 யுகத்தையும் கடந்த சித்துன்னு சொல்லுது, இதோட போய் நுழைஞ்சிட்டான்னா 4 யுகத்தையும் கடந்துட்டான். கிரேதா கிரேதா துவாபரம் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டு இவன் வராது கிருஷ்ணா, எப்படி வராதுன்னா கணக்கு வராது. சூரியன் இன்னைக்கு கிடதரம் உதிக்கும், இத்தனை காலம் கிழக்கு உதிக்கும், தெற்க உதிச்சுன்னா துவாபரா, மேற்க உதிச்சுன்னா கிரேதா, வட இப்படி எங்கேயும் இல்லையே, எப்போ பார்த்தாலும் இப்படிதான் உதிக்கும் பூமி. அப்போ இதில் எந்த யுகமும் கண்டுபிடிக்க இடம் இல்லை, இங்கே யுகமும் கிடையாது. உங்களுக்கு 1,00,000 வருஷம் கிழக்கு உதிக்கும், 1,00,000 வருஷம் வடக்கு உதிக்கும், 1,00,000 வருஷம் மேற்கு உதிக்கும், அப்போ இந்த யுகமெல்லாம் மாறும்னு சொன்னால் அது கரெக்டு தான். 1,00,000 வருஷம் தெற்க உதிக்குங்க அப்படி இல்லை. இப்போ நான் சிவனாக இருந்தேன், சிவனாக இருந்தேன் நானே, அது வந்து கிரேதா, சக்தியை சலிக்கும் போது கிரேதா ஆகிட்டேன், மனசாக வரும்போது நானே துவாபரன், மனசுலேருந்து அகங்காரமாக நான் கீழே இறங்கும் போது கலியாகி குளமொழியாக பிரபஞ்சத்துக்கு வந்தாச்சு. இந்த கலியுகத்தில் அழிவுதான், அழிவுனா நான் அகங்காரம் உண்டானத்தில் அழிவு. இப்படி தான் யுகங்கள் வருதே ஒழிய இந்த யுகத்தை தெரியாமல் மொழிபெயர்த்ததுனால இவங்க வெளிக்கணக்குக்கு கொண்டு வந்துருக்காங்க. வெளியே வந்து இந்த மாதிரி யுகங்கள், ஆனால் யுகம் பூரா உள்ளதுதான், யுகங்கள் பூராமே இப்படி நடக்கிறது உள்ளதுதான். வெளியே வர்றதுக்கு இடம் இல்லை, எப்படி வெளியே எந்த கணக்கு வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம்னா எப்படி, என்னைக்கு சூரியன் கிழக்கு ஒதுக்கிறான் அதே தான் ஒதுக்கு, அதில் என்ன கணக்கு, என்னைக்கு இரவுனா பகல் தான், பகல்னா இரவு, அதில் ஏது கணக்கு, இந்த கணக்கு இங்கே வர்றதுக்கு இடம் இல்லை. நல்ல யோசிச்சு பாருங்க, ஆனால் திரைதா திரைதா இப்படி தான் வருது. அதாவது முருகன் வந்து போகருக்கு ஒரு சிவயோக முனிவரை காட்டுறாரு, முருகன் அவர் 4 யுகமும் கடந்து சித்து, 4 ஆதாம் ஏவாளை கண்டறிந்த சித்துங்கிறாரு. 4 யுகத்தையும் கடந்து போய் ஆதாம் ஏவாளையும் கண்டுட்டான் அவன். முருகன் சொல்கிறாரு போகருக்கு 7,000 இருக்கு, 4 யுகமும் கடந்து சித்து ஆதாம் ஏவாளை கண்டறிந்து சித்துனா உள்ளே தான் போகணும், உள்ளே போனால் தான் ஆதாம் ஏவாள் கடைசியில் யாருன்னா அது நம்மளுடைய ஜீவனும் வாயுமாக மாறிடும், ஏன்னா அது ரெண்டு ரெண்டு தான் படைக்கப்படுது எல்லாமே.
அதில் இந்த வெளிக்கணக்கு வரல, பார்த்தேன் எப்படியுமே வெளிக்கணக்கு வரல. இந்த வெளிக்க எதை வச்சு கணக்கு காட்டுனதை, ஒன்று வச்சு கணக்கு காட்டினது தானே. இந்த வாரு 10 லட்சம் வருஷம் வடக்கு ஒதுக்கி, 10 லட்சம் வருஷம் மேற்கு ஒதுக்கும் போது தோபராகிடும், 10 லட்சம் வருஷம் தெற்கு ஒதுக்கி அப்போ திரேதாவை மாறிடும், இப்படியாக கொடுக்கணும். இதில் அந்த கணக்கே இல்லையே. அப்பா சிறுவாதி சொல்லிட்டார்ல, அவங்க அவங்க அனுபவத்தில் எழுதிட்டாரு. அப்போ அந்த நிலையில் போகும்போது தான் அதை புரியும். வெளியே வந்து தத்துவத்தை தத்துவத்தை விட்டுருவாங்க கிருஷ்ணா. தத்துவத்தை விடும் போது எல்லாமே தப்பாயிடும். தத்துவத்துக்கு அதன் தத்துவங்க தெரியாதவங்களோட கூட கூடாது மாதிரி வசிஷ்டர். தத்துவம் தெரியாதவங்களோட கூடும்போது வெறும் வாக்குவாதங்களும் பிரசங்களும் வீணாங்களோட தத்துவங்கள் அப்படின்னா, இப்போ நம்ம அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு கண்ணை பொறுக்காதுக்கா அவன் யாரு, சரி கிருஷ்ணங்கதியில் கிருஷ்ண யாரு, ராமங்கதியில் ராம யாருன்னு தெரிஞ்சால் தான் தத்துவத்துக்கு போகிறோம். தெரியலன்னா கதைக்கு தான் போயிடலாம். கண்டிப்பாக அது தெரிஞ்சவங்க பேசுனா பிரயோஜனம், நிறையதான். தெரியாதது பேசினா அது ஒரு வாதமாக தான் வாதம். அதுதான் சொல்லாரு, தெரியாதவங்க கூட பேசாதாங்க. ஏன்னா தத்துவம் தெரியாதவங்க தான் நீ பேசி என்ன பையன். இப்போ அவன் கதையை தான் படிச்சிருக்கிறான், அந்த குரு கிடைக்கல, அவன் கதையை தான் சொல்லிக்கிட்டே இருப்பான் விடிய விடிய, அவன்கிட்ட என்ன பேச போகிறா அப்படின்னு பாரு. அப்போ நம்ம அவங்ககிட்ட பேச முடியாது, மௌனமாகிடணும். இப்போ நீங்கள் ராமாயணம் படிச்சிருப்பீங்க, நான் வேணா சும்மா ரேஸாக சொல்லிக்கட்டேன். எனக்கு ஏன்னா வால்மீகர் அவர் எத்தனையோ லட்சக்கரணங்களை எழுதி கொடுக்குறாரு, ஆனால் ரேஸாக சுட்டி காட்டலாம். ஆனால் நம்ம சித்தவதத்துக்கு புறம்ப வந்துடக்கூடாது, சித்தவதத்துக்கு புறம்ப வந்துடக்கூடாது. தத்துவத்தை வெளிப்படுத்தணும் ராமாயணத்தை. இப்போ ரேஸாக சொல்லி காட்டுறோம் பாருங்கள். ஆனால் சும்மா தொடுதிரி மாதிரி தான் உணர்த்த முடியும். ஆனால் நீங்கள் ராமாயணம், நான் ராமாயணம் படிக்கலை, நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் உணரலாம். இப்போ தசரதன் தசம், அவன் 10. இந்த தசரசன் அவனுடைய பவுர் என்னென்னா, அவன் சக்தி மாயா சுவரூபந்தான். ஏன்னா இதை நந்திஸ்வரர்கிட்ட கேட்டு அவர் என்னுடைய அம்மான்பார், அம்மார்னா சக்தி கூட பிறந்தவன், அம்மான்னு எழுதியிருக்காரு. தசரசன் என்னுடைய அம்மான்கிறாரு. யார்? நந்தீஸ்வரர். நந்தீஸ்வரர் அவர் பெரிய சித்தன் இல்லை, ஈஸ்வரனுக்கு வாகனம் தானே, ஈஸ்வரனுடைய வாகனம். அவர் பெரிய சித்தன் இல்லை, சித்தனுக்கெல்லாம் பெரிய கடந்த சித்த. என்னுடைய அம்மான், அம்மான்னு அம்மா கூட உள்ள அது ஒரு சக்தியுடைய சொருபம். இப்போ அவர் வந்து சலிச்சுக்கிட்டு இருக்கிற வாயு தசரதனா, 10 வாயுக்களாக பிரித்து இந்த உடம்புல 10 வாயுக்களும் செயல்படுது. அதில் ஒரு வாய் தனஞ்சேன்னு வரும், 10 வாயுக்களாக பிரித்து அவன் திக்கட்டும் அரசாண்டான்பான். இப்போ தசங்கிறது 10, இந்த சடம் முழுவதும் சுற்றிக்கிட்டு வர்றான் தசரதன். 10 வாயுக்களாக பிரித்து இந்த சடமுழு, அப்படி 10 வாயுக்களாக பிரிக்கும்போது அங்கே இச்சா சக்தி, இச்சைனா இந்த பிரபஞ்சத்துடைய இதில் விழுந்து கிடக்குது. கிரியா அதை பழையபடியும் உள்வழியை நடத்தணும். அப்போ ஞானம் கிட்ட, ஞான சக்தி, இந்த 3 சக்தி நம்மளுக்கு உண்டாகுது. இந்த 3 சக்தியிலிருந்து மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு 4 பிள்ளைகள் உண்டாகுது. ராம, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். இது அப்பா வந்து மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் பாரு. சரி, இந்த மனசுடைய தன்மை என்ன அப்படிங்கும்போது அதை உள்ளே நிற்காது, அதை ஆரண்யம் வனவாசம் செஞ்சு தான் ஆகணும். இப்போ மனசு வந்து புலன் வழியாக வெளியே வராமல் கிடக்க முடியாது, உள்ளே அதால் கிடக்க முடியாது கிருஷ்ணா. அதை தான் அவர் வனவாசம் செஞ்சார் அப்படின்னு சொல்லும். மனசு வந்து வனவாசம், புலன் வழியாக ஆரண்யங்கிற புலன் வழியாக வந்துதான் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கணும். இந்த பிரபஞ்சத்தை என்ன சொல்லுன்னா பொய்மான். வனவாசம் போகும்போது ராம ஒரு பொய்மானை விரட்டி பிடிக்க போகிறானா, அந்த பொய்மானை பார்த்த பிறகு தான் தாமம் உண்டாகுது. அதாவது அசுரங்கிற ராவனை பெண்ணீச்சை கொண்டு வர்றான். எப்போ வருதுன்னா, இவர் பொய்மான்கிற உலகத்தை, பிரபஞ்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அரக்க குணம் உண்டாது, காமம் உண்டாகுது. அவர் அந்த பொய்மானை விரட்டும் போது தான் ராமனை வந்து சீதையை தூக்க வரான். அதை நீங்கள் படித்து பார்ப்பீங்க. சீதங்கிறது யாருன்னா பூர்வ மத்தியத்தில் இருக்கிற சுக்கிலம். சீதங்கிறது சுக்கிலம், பூர்வ மத்தியத்தில் மகாவிஷ்ணுவே சுக்கிலம் தானே. ராம வந்து மகாவிஷ்ணுடைய அவதாரம். இது நீங்கள் போய் வஜேஸ்வரத்தை கேட்டால் சொல்லுவாங்க, இல்லை காவபசுந்தரத்தை கேட்டால் சொல்லுவாங்க. அதாவது கிருஷ்ணன் வந்து ராமனாக 16 தடவை வந்திருக்கிறாரு. அதில் பரசுராமனாக 2 தடவை விட்டு 6 தடவை பிறந்திருக்கிறாரு. கிருஷ்ணன் தான் இத்தனையும் செஞ்சுருக்குன்னு அதில் அவங்க சொல்லி காட்டுவாங்க. அதில் ராமனாக வந்தது கிருஷ்ணன் பாரு. இப்போ இந்த கிருஷ்ண பகவான் இந்த பொய்மான்கிற பிரபஞ்சத்தை புலன்வழியாக ராமன் பார்த்ததுனால தான் இது பொய்மான். ஏன்னா அப்போ இது உண்மைக்கு புறம்பானது பாரு இந்த உலகத்தை. ஏன்னா இங்கே ஒன்றும் இல்லை, என்னுடைய சக்தி என்னையும் பிரதிபிம்பிச்சு இங்கே ஒரு உலகம் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பொய்மார். இதில் ஆசை வரும்போது ராவணங்கிற அரக்கம் உண்டாகிட்டு போகிற பெண்ணை நீங்கள் முதலிக்க ஆரம்பிச்சு, பெண் போக எப்போ பெண்ணாசை வருதுன்னு அந்த பொய்மா நான் பார்த்தப்படுது தான். ராவணன் யார் வரானா சீதையை கண் வச்சு வர்றான், சீதையை தூக்க தானே வர்றான். இப்போ சீதையை வந்து சீதைனா சுக்கிரம் தான், குருமத்தியத்தில் இருக்கிற சுக்கிரம், மகாவிஷ்ணுடைய சக்தி.
இப்போ பெண் போகத்தில் நம்ம போகும்போது உள்ளது கூடி நம்ம போய் குருமத்திலிருந்து சீக்கிரத்தை இலக்கி கொண்டு வரோம். பத்து வழியாக வரோம், அந்த பத்து வழியை கடந்துருந்தோம். நெய்வாய் கண்ணூர் செய்யவும் வாக்குப்பாணி பாடம் பாய் உபசங்கிற பத்து வழி அங்கேருந்து சுத்திரத்தை அதை கடந்து கொண்டு வராங்க. பத்து தர ராமனை சீதை எடுத்துக்கிட்டு வராங்கிறது பத்து வழி எடுத்துக்கிட்டு வரான். தென் திசையில் எடுத்துக்கிட்டு போயிட்டாலும் நம்ம கூட கொண்டாந்து வச்சுருந்தோம் இல்லையா, தென் திசையை கொண்டு தென் திசையில் வச்சுட்டாங்கணும். அப்போ சுக்கிரமாக இருக்கிறது தான் சீதை. எப்போ நம்மளுக்கு காம வருதோ நாம் தான் ராமனை. அப்பப்போலாம் போய் சீதை இலக்கி தென் திசையில் கொண்டு வரோம். சரி, சீதையை காப்பாற்றணும்னா இனிமேல் நம்ம ஒழுங்காக என்ன சொன்னால் ராமபானை வச்சு ஜபத்தில் இருக்கணும். அதாவது ராமபானங்கிறது உள்ளே இருக்கிற சுவாசம். இந்த சுவாசத்தை நம்ம அத்தியாசம் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு காது, ரெண்டு கண், ரெண்டு மூக்கு, வர ஒரு வாய், இது செயல் இழக்கணும். தூங்கிடக்கூடாதுண்ணா, தூங்காமல் நிஷ்கலங்கமாக அமைதியாக அசையாமல் அப்படியே இருந்து பழகும் போது அவங்க சீதையை மீட்டலாமா. புலன்கள் ஒர்க் பண்ணக்கூடாது ஜெபம் பண்ணும்போது. புலன் வாசல் ஏழு இருக்கு இல்லையா, காது கண் மூக்கு வாயின்னு ஏழு. அப்போ ஏழு மரத்தையும் ஒரே அம்பல் எவன் தெரிக்கிறானோ அவன் சீதையை காப்பாற்ற முடியுமா? ஒரே பணத்தில் போடுறவன் தான், ஒரே பணங்கிறது ஏகதி. மேல்கத்தியில் கொண்டு போகிறது ஏழு ஒர்க் பண்ணாமல் இருக்கணும், அந்த அளவு தியானத்தில் போகணும். அவன் தான் சீதையை காப்பாற்ற முடியும்னு இதுதான் கிருஷ்ணன். இதோடைய தத்துவம் இதுதான். இப்போ நம்ம விடியே ராமாயணம் படித்து என்ன பிரயோசனம் இதை நான் பார்க்கேன். கேரளாவில் வந்து இந்த மாதம், இந்த ஆடி மாதம் ஒரு மாதம் வீட்டுக்கு கூட ராமாயணம் படிப்பாங்களே. யார் சொல்கிறா? நம்ம ஆஸ்பத்திரியே சொல்கிறாங்க. நைட்டு அவங்கள வந்து ராமாயணத்தை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ராமாயணத்தை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதிலே ஊறிட்டாங்க குழந்தையிலேருந்து. நான் அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், ராமாயணத்துடைய உள்பொருள் தெரியுமான தெரியாத பிரிவில் என்ன இருக்குன்னு அதை சொல்லு நான் கேட்குறேன், ராமாயணம் என்ன அதை சொல்லு அப்படிங்கிறேன். இல்லைண்ணா நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ராமன் முன்னாடியே ராவணம் தூக்கிட்டு போயிட்டான், இவன் கொண்டு போட்டு பிடிக்கிட்டு வந்துட்டான். அப்புறம் இதை தவிர நீ என்ன சொல்லிடுவேன், ராமன் போட்டாட்டியும் ராவணம் தூக்கிட்டு போயிட்டான், இவன் அவனை கொண்டு போட்டு பிடிக்கிட்டு வந்துட்டான், அதுதானே ராம ராமாயணம். வேற நீ என்ன சொல்லிட போற, சொல்லு பாப்பா, சொல்ல முடியல. இதை வச்சுக்கிட்டு இவங்களும் ஆசன புள்ளிகளும் இந்த கதையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க, அதோடைய தத்துவம் தெரிய வேண்டாமா? அப்பாவே எழுதியிருக்காரு பல இடத்துல, தத்துவம் அறியாமல் தான், அதாவது மகா பண்டிதங்கிறதான் அச்சரத்தை அறியாமல் வெறும் சப்தத்தை காட்டு கோடுகளை படித்து அதை எழுதி வச்ச குழப்பம் வேறு. அப்பா பண்டிதமார்கள் எழுதி வச்சதான் பெரிய பெரிய மகான் எழுதின புக்குக்கு ராமாயணம் மகாபாரதம் கதைகளாக்கிட்டாங்க இல்லையா. அசனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு படுத்திருப்பாங்க எல்லாரும், இந்த கல்லில் இந்த கல்லும் படுத்திருப்பான். எல்லாரும் ராமாயணம் வச்சு கேட்கலாம் என்னென்னு கேட்டால் அந்த மாதிரி எல்லாரும் ராமாயணம் கேட்போம்னா, சரி நீயும் பிறந்ததுலேருந்து கேட்க என்ன தெரிஞ்சுக்கிட்ட, இவனுக்கு என்னைக்கு விவரம் புரிஞ்சு அன்னையிலருந்து கேட்குறான், இல்லை கேரளா மக்கள் என்னைக்கு விவரம் புரிஞ்சு அன்னையிலருந்து கேட்குறாங்க. சித்து வேதத்தை கொடுக்கலாம் சாமி ஏற்படுத்தலையா இல்லை பின்னாடி வந்தா அது எனக்கு ஏன் யுக்திக்கு கிருஷ்ணா அது பயணம்.